அடுத்து பார்க்க போறது சாஞ்ச் இன்ஜின் நேச்சர் ஃபாரஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மகாபிரபு. இது இன்னும் நல்லா பரவாயில்ல. நம்ம எல்லாருக்குமே டிராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு காசு எவனா தருவான்? நாமெல்லாம் வந்துட்டு நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், நிறைய இடத்துக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி மனிதர்களால் ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் மனிதர்களே வியந்து பார்க்குற அளவுக்கு, மனிதர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இயற்கையால் உருவாக்கப்பட்ட சில மர்மமான அதிசயமான இடங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடமெல்லாம் எப்படி இப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சயின்ஸ் எல்லாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாலும் இன்னும் சில விஷயங்கள் மர்மமா தான் எடுத்துக்கிட்டு இருக்குது. மவுண்ட் ப்ரோமோ வால்கோனோ, இது வந்து இந்தோனேசியாவில் இருக்குது. இந்தோனேசியா வந்து ஒரு பச்சை பசுமையா ரொம்ப அழகா இருக்கிற ஒரு நாடு. பட் அழகா இருந்தாலே ஆபத்து அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அழகான இடத்துல ஒரு பெரிய வால்கோனோ ஆபத்தா இருந்துட்டு இருக்குது. இந்த வால்கோனோ இப்பவும் ஆக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எப்ப வெடிக்கும் அப்படிங்கறத யாருக்குமே தெரியாம பயத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கும் இந்த வால்கோனோ 2010, 2011, 2015 இந்த இயர்ஸ்ல எல்லாம் வந்து இந்த வால்கோனோ வெடிச்சிருக்குது. அப்படின்னா இந்த வால்கோனோ பெருசா வெடிச்சிருக்காது, அது ரொம்ப சாதாரணமா வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலப்பட்டிருந்தாலும் அவங்களோட பிலீஃப் அது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மலைக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி அவங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழி பழம் காய்கறி எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த மலைக்குள்ள போட்டுட்டு அந்த மலையவே கடவுளா நினைச்சு, ஐயா சாமி உங்களைத்தான் நாங்க கடவுளா நினைக்கிறோம், ரொம்ப அமைதியா இருக்கு, ஏதோ எருமையாக்கான பொங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி மலைக்கு போய் உணவை கொடுத்து அவங்க வந்து சாமியா கும்பிட்டு வராங்க. இதனால தான் அவங்க வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது மொபைல் கேவ். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பவர் பிளான் கட்டுறதுக்காக இந்த இடத்துல வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தோண்டும் போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய குகை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குகையை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ள போகும்போது அந்த குகைக்குள்ள ஃபுல்லா டார்க்கா இருக்குது, ஒரு சுட்டு சூரிய வெளிச்சம் கூட இல்லாம இருக்குது. அதுவும் அந்த குகைக்குள்ள இருக்கிற தண்ணி கூடி வந்து ஒரு ஸ்மெல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. அதுவும் இல்லாம அந்த தண்ணியே வந்து ஒரு ஆசிட் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயந்துட்டு அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு மேலே வந்துட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் போய் அதுக்குள்ள செஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க செஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, வெளிய உலகம் எவ்வளவோ மாறி இருந்தாலும் இந்த குகை மட்டும் கிட்டத்தட்ட 5 மில்லியன் வருஷம், அதாவது 50 லட்சம் வருஷமா இந்த குகை மட்டும் சூரிய வெளிச்சமே இல்லாம இப்படிதான் இந்த இருட்டிலேயே இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குகைக்குள்ள கண்ணில நிறைய பூச்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பூச்சிகளுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய டென்டக்கல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கரப்பான் பூச்சிகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பெரிய டென்டக்கல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த டென்டக்கல்ஸ் வச்சுதான் அது வந்து தொட்டு தொட்டு பார்த்து போய்க்குது, அது கண்ணெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வந்து இந்த பூச்சிகள்லாம் வந்து 5 மில்லியன் வருஷமா எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பட் 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த குகைக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உலகம் 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நாப்பு நாப்பு. லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சாஞ்சி இன்ஜின் நேச்சர் ஃபாரஸ்ட். சாஞ்சி யாஞ்சி நேஷனல் ஃபாரஸ்ட். இந்த இடத்த ஏற்கனவே ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி தெரியல, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவதார் மூவியில் ஒரு சீனில் இந்த இடம் வரும். ஜேம்ஸ் கேமராமேன் ஜேம்ஸ் கேமரானே இந்த இடத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த ஒரு சீனை வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சீனில் வந்துட்டு எல்லா மலையுமே மேலே பறந்துகிட்டுருக்கும் தொங்கிட்டு இருக்கும், பட் இந்த இடத்துல எல்லா மலையுமே தரையில் ஓட்டியிருக்கும். இந்த நிகழ்ச்சி இது வந்து ரியாலிட்டி இல்லையா? பட் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே குண்ட மலைகள் இருக்கிறப்போ இந்த இடத்துல மட்டும் மலை எல்லாமே வந்துட்டு செங்குத்தாக ஒல்லியாக நின்றுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட இதே மாதிரி மலைகள் 200க்கும் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இது மட்டும் ஆச்சரியம் இல்லையாம இதுக்கும் மேலே இன்னொன்னா வந்துட்டு உலகத்துலேயே மிக உயரமான இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரிட்ஜ் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த பிரிட்ஜ் வந்து தரையிலேருந்து கிட்டத்தட்ட 3000 அடி உயரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவே பெரிய அதிசயம் அப்படின்னா, இதை விட பெரிய அதிசயமா இந்த இடத்துல இயற்கைக்கு போட்டியா மனுஷன் உருவாக்கணும் மிக பெரிய லிஃப்டே இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த லிஃப்ட பாக்குறவங்க எல்லாத்தையுமே இந்த லிஃப்ட்ல ஏறும் போதே எல்லாத்தையுமே வந்து பாடி செக்அப் எல்லாமே பண்ணித்தான் ஏற்றுவாங்களா? ஏன் அப்படின்னா இந்த லிஃப்ட்ல நம்ம ஒவ்வொரு அடி மேலே ஏற ஏற நமக்குள்ள அடிவையில் கலக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சீன் நம்ம மேலே போக போக யாராவது ஒருத்தருக்குமா நம்ம தலை சுத்தது மயக்க வருதுன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்னா டென்ஷன் ஆகும் மாதிரியா? அதனால எல்லாருமே ஃபுல் செக்அப் பண்ணித்தான் இந்த ஃபுல் பாடி கண்டிஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த லிஃப்ட்ல ஏற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு அதிசயமா உலகத்திலேயே மிகப்பெரிய கண்ணாடியால் செய்யப்பட்ட டிரான்ஸ்பரண்டான பாலம் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாலத்தில் நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது நமக்கு உடம்பெல்லாம் நடுங்கும்னு சொல்கிறாங்க. அப்பா இந்த பாலத்தில் தைரியம் பண்ண முடியும் தான் நடக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா அந்த பாலத்துக்கு நின்று நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம தாட்டா மட்டும்தான் காமிக்க முடியும். ஈஸியில் அந்த பாலத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நார்மலாக தான் கட்டியிருக்கிறாங்க. பட் இந்த பாலத்தை கட்டி முடித்த உடனே
நிறைய டூரிஸ்ட் இந்த பாலத்தை பார்க்கறதுக்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, ஏதோ புதுசாக கட்டின பாலத்தை பார்க்கறதுக்காக வராங்கன்னு நினைச்சேன். பட் வருஷம் இங்கே வர டூரிஸ்டோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. அங்கே மக்கள் உங்களை தாங்குற அளவுக்குலாம் நாங்கள் இந்த பாலத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டலன்னு சொல்லிட்டு இந்த பாலத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக 2016 இந்த பாலத்தை மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் நேச்சுரலாக உருவாக்கப்பட்ட டிஃப்ரெண்ட்டான நிறைய அமேசிங் பிளேசஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த லிஸ்ட் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் எந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சது, எந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.